அப்படியே கொஞ்சம் ரைட்ல வந்து ஓகே சார் கொஞ்சம் ரைட் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி ஓமந்துரார் வளாகத்தில் உள்ள அவருடைய உருவச் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். ஓமந்துரார் வளாகத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் சிலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். தமிழ்நாடு முழுவதுமாக கலைஞரின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. முத்தமிழறிஞர் கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படக்கூடிய நிலையில் சென்னை ஓமந்துரார் வளாகத்தில் கலைஞரின் உருவப்படத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் காட்சிகள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உத்தமன் அறிஞர் கலைஞருக்கு தமிழக அரசின் வீர வணக்கம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பிரியன் இணைகிறார். பிரியன், கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுவதை ஒட்டி தமிழ்நாடு முழுவதுமாக திமுகவினர் இன்று என்னென்ன செயல்களை செய்ய போகிறார்கள்? முழு விவரங்கள். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் அதே போன்று 50 ஆண்டுகள் வரை திமுகவுடைய தலைவருமாக இருந்த கலைஞர் அவர்களுடைய நினைவு தினம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி உடல்நலத்துறையின் ஒரு வயது மூப்பின் காரணமாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் உயிரிழந்திருந்தார். இந்த சூழலில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 7ஆம் தேதி அன்று அவருடைய நினைவை போற்றும் விதமாக திமுக சார்பில் அமைதி பேரணி மற்றும் அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வுகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதுபோன்றுதான் கலைஞருடைய 100ஆண்டு என்பது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல இந்த ஆண்டு அவருடைய நினைவு தினத்தை ஒட்டி பல்வேறு நிகழ்வுகளுக்கு திமுக நிர்வாகிகள் திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பாக திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் இங்க அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய கலைஞர் அவர்களுடைய முழு உருவ சிலைக்கு தற்போது மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். இந்த நிகழ்வில் பல்வேறு திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள், குறிப்பாக திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், திமுகவுடைய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட ஏராளமான நிர்வாகிகளும் உடன்றிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஓமந்துரார் மருத்துவமனை வளாகத்தின் அருகே அண்ணா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய கலைஞர் சிலைக்குதான் தற்போது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக இந்த ஓமந்துரார் வளாகத்தை அடுத்து இருக்கக்கூடிய இந்த வாலாஜா சாலை சந்திப்பில் இருந்து பேரணியாக கலைஞருடைய நினைவிடத்திற்கு செல்வதற்கு திமுக தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பேரணியாக செல்ல இருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த ஓமந்துரார் வளாகத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் சிலைக்கு மலர் நிறைவு செலுத்திய பின்னதாக தற்போது நிர்வாகிகள் பேரணியாக கலைஞர் நினைவு நடந்து செல்லக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக திமுக தலைவர்களும் சேர்ந்து மூத்த அமைச்சர்கள் சென்னை 800 ஏழாவது அதை கொண்டு திமுக அமைச்சர் செயலாளர்
மற்றும் திமுகவுடைய நாடாளுமன்ற குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுகவுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஏராளமான இந்த அமைதி சேரங்களில் தற்போது திமுக தலைவர் தலைவர் சேர்ந்து கடந்து வரக்கூடிய அந்த மேலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று ராஜா சாலை சந்தித்து தொடங்கக்கூடிய இந்த பேரணி என்பது பழனிசாமியிலிருந்து நேராக தலைவனரிடமும் சேப்பாக்கம் அலுவலகம் சந்திப்பை கடந்து நேரடியாக கலைஞர்களுடைய நினைவகத்திற்கு செல்ல இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பேரணியில திமுகவுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் மட்டுமின்றி அனைத்து மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஏராளமான தொண்டர்களும் தற்போது திமுக தலைவருடன் சேர்ந்து பேரணியாக நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்திருக்கும். குறிப்பாக திமுக தலைவர் மட்டுமில்லாமல் தொண்டர்கள் ஏராளமானோர் என்றும் கருத்து சட்டை அணிந்தவாறு தங்களது துக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் இந்த பேரணியில பங்கேற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் இன்றைய தினம் இந்த கலைஞர் அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியதற்கு பின்னராக கலைஞருடைய வாழ்ந்த கோபாலபுரம் இல்லத்திற்கு திமுக சென்று மறுமை செலுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் திமுக சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அலுவலகங்கள் கட்சி அலுவலகங்களில் கலைஞர்களுடைய உருவப்படத்திற்கு மறுமை செலுத்தக்கூடிய வகையில நிகழ்வுகள் என்பதை நடத்துவதற்கு திமுக நிர்வாகிகள் திட்டமிட்டிருக்காங்க. மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கும் பொதுமக்களுக்கு ஏழை நாட்களுக்கு அனுமதி வழங்குவது போன்ற நிகழ்வுகளுக்கும் திமுக நிர்வாகிகள் திட்டமிட்டிருக்கக்கூடிய திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த வாலாஜா சாலை அண்ணா சாலை சந்திக்கும் பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த அமைதி பேரணியானது தொடர்ச்சியாக கலைஞருடைய நினைவிடத்திற்கு நோக்கி சென்று அங்கு நிறைவடைய இருக்கிறது. கலைஞருடைய நினைவிடம் புதுப்பிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டதற்கு பின்னர் வரக்கூடிய சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.